நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயண கிருஷ்ணாய கோவிந்தாய. சூரியன் புதன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தா என்ன பலன்னு கேட்டிருக்கீங்க. இதை நான் ராசிப்படி போறேன். வழக்கமா நம்ம பாணியில இப்போ மீனத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, மீனத்திலே சூரியன் புதன், இது வந்து மருத்துவர் ஆவாங்க. இவங்க மருத்துவம் படிக்கலாம், இல்லை வந்து பயோ கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக போகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு டீப் லவ்வர், காதல், பயங்கரமான காதலில் சூசைடு அட்டம் பண்ணுற அளவுக்கு காதல் பண்ணிடுவாங்க. அதுக்கு சூசைடு கூட அட்டம் பண்ணுவாங்க, அது தூக்கு போட்டு தான் சாவறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எப்போவுமே. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, முஸ்லீம் பொண்ணை 10 வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை மீனத்தில் இருக்கிறவர், அவரை என்ன சொல்கிறன்னு தெரியல. இவங்க வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, நல்ல திறமையானவர்கள், ஆனால் வந்து வாழ்க்கையை முடிக்க தயாராக இருப்பாங்க காதலுக்காக. இவங்க வந்து தீரா காதலர்கள், தீரா காதலி, தீரா காதலன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க சூரியன் புதன் சேர்க்கை, இது பார்த்தா இந்த கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சே தன் வாழ்க்கையை வீணாக போகிறவன், இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஒரு 10 வருஷம், 15 வருஷம் அந்த திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அலைய வேண்டியிருக்கும். அவங்க ஒருத்தர் 18 வயசில் அலைஞ்சவர், இன்னும் கோர்ட்டு கேஸுக்கு அலையிறது நிற்கலை, ஆனால் 33 வயசில் ஒரு சொத்து வந்திருக்கு. இன்னும் கோர்ட்டு கேஸு, லேபர் கேஸ், இது வந்து லேபர் கேஸ் அப்படிங்கிறதுல அதிகமாக அலைய வேண்டியிருக்கும். அதான் கேஸே இருக்காது, ஆனால் கேஸ் ஆதாரம் இல்லாத ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஆதாரமே கிடையாது, ஆனால் அதுக்கு ஒரு யுத்தம் நடத்தணும். இதில் ஒரு சுவாரஸ்யமான கேஸ் என்னென்னா, ஒரு அம்மா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு வாங்கினதில் அந்த வீடு வந்து அந்த வீட்டில் உள்ள தாய் பேரில் இருக்குது, அந்த தாய் இவங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுதி வாங்கிட்டாங்க, ஆனால் அவங்க பசங்க பையன் ஒருத்தன் வந்து கேஸ் போட்டிருக்கான். ஆனால் பையன் பேரில் எந்த சொத்தும் கிடையாது, அம்மா சொத்து வந்து பொம்பளை பிள்ளைக்கு, இல்லாட்டி அம்மா எழுதி கொடுக்குறது தான் கணக்கு. பொம்பளை பிள்ளைக்கு கையெழுத்து போட்டுட்டு எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க, ஒருத்தர் கையெழுத்து போடலை. அவர் வந்து கேஸ் நடத்துகிறாரு, அவர்கிட்ட ஆதாரமே இல்லை, ஆனால் அவர் யுத்தம் நடத்துகிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா ஒரு பஸ் கம்பெனி நடத்தியிருக்காரு, அந்த பஸ் கம்பெனியில் என்ன நடந்தது என்ன ரெக்கார்டுன்னு இவருக்கு தெரியாது. இவருக்கு 18 வயசில் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். ஆனால் இந்த லேபர்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டால் கோர்ட் என்ன சொல்லுது, இவங்க லேபருடைய சம்பள ஸ்லிப்பு எல்லாம் கொண்டு வாங்கன்னு. அவருக்கு ஜாதகருக்கு வயது 45, தொழிலாளி அவங்க, அவருக்கு 18 வயசில் அவங்க அப்பா இறந்துட்டார். இறந்த உடனே கம்பெனி வித்தாச்சு. அங்கே ரெக்கார்டும் கிடையாது, புக்கும் கிடையாது, எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதாவது ஆதாரம் இல்லாத ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். அப்புறம் கடகம், கடகத்திலே சூரியன் புதன், இவங்களுக்கு வந்து கரெக்டாக செவ்வாய் தசை. இப்போ ஒரு 14 டிக்கெட்டை காலி பண்ணிடும். செவ்வாய் தசையில் ஒரு வீடு வாங்குவான், வாங்கின வீடு வாங்காம இருந்தால் தப்பிச்சிட்டான். வீடு வாங்கினான்னா அந்த வீடு வாங்கினதுலேருந்து அவனுடைய ரணகலம், அதுக்கு பேர் ரணகலத்திலே ஒரு கலகலப்பு அப்படிங்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரை காலி பண்ணிடும். அந்த வீட்டுக்கும் குடி போக முடியாது, அந்த வீட்டுனால தினமும் தூக்கமும் வராது அப்படிங்கிற மாதிரி. அது செவ்வாய் நீசமாகுது, சந்திரன் ஆட்சி ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அதை எடுத்துக்கலாம். நான் ஒரு பாமரன், என்னுடைய பாண்டியில் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கன்னியில் வந்து சூரியன் புதன் சேர்க்கை, இது அஸ்தமனமாக இருக்குது, வக்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, நிமிர்ந்துருக்கு, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒருத்தர் கப்பல் வேலை, இதை பாதி நாள் வேலை பாதி நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி, டிரைவராக இருப்பாங்க கப்பல்லையும், டிரைவர் ஆகாய விமானத்தில் டிரைவர். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கனவுகள் நிறைய வச்சுருப்பாங்க. அப்படியே 5-10 லட்சத்தை போடுறேன், 10 கோடியை சேர்த்துறம்பாங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 50,000 ஆக்கிறம்பாங்க. டபுள் பிஸ்னஸ்ஸு, எல்லாம் திருட்டு வேலைக்கும் போவாங்க. சின்ன வயசில் முன்னுக்கு வர மாட்டான், ஆனால் எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம், ரிஷபத்தில் இருக்கவே கண்ணாடி போட்டிருப்போம், அற மெண்டல் பைத்தியம், இவன் பைத்தியக்காரன்.
அதாவது நாளுக்கு ஒரு இது நினைப்பான், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, என்ஜிஓவில் நான் போகிறேம்மா, அரசாங்க வேலைக்கு போயிடுறேம்மா, அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு 50 வயசு வரைக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய படிச்சிருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் வந்து இந்த காதுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, அது என்ன குரல்னு பார்த்துக்குங்க. அவங்க வந்து தாயை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமே இருக்கும். ஆனால் வீட்டில் அதிர்ஷ்டசாலி, இவங்களை நம்பி தான் குடும்பமே ஓடும். ஆனால் இது பைத்தியம், பைத்தியத்தை நம்பி குடும்பம் ஓடும். அப்போ இந்த குடும்பம் எப்படி பைத்தியமாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து மகரம், மகரத்தில் உள்ளவனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்டாட்டிக்காரன் அப்படின்னு சொல்கிறது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தொழில் பண்ணக்கூடியவங்க, பெரு விவசாயி, பெருநிலக்கலார், அதாவது பிரம்மாண்டமாக தொழில் பண்ணுவாங்க. அப்புறம் நஷ்டமாவாங்க, திரும்பி டவுனாவாங்க, திரும்பி அப்பாவாங்க. வாழ்க்கையிலேயே ஒன்று மேலே இருப்பான், சக்கரத்தில், அதாவது என்ன சொல்கிறதுனா சீசால மேலே இருப்பான், இல்லாட்ட சீசால கீழே இருப்பான், நடுவில் மட்டும் அவனால் இருக்கவே முடியாது. அப்படி உள்ள ஆள் மகரத்தில் சூரியன் புதன் சேர்க்கை உடையவர். அதுக்கப்புறம் மிதுனத்தில், மிதுனத்தில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை சின்ன வயசுலேயே கிடச்சிரும், அரசாங்க வேலைக்காரர், அட்வொகேட்டு, நல்ல வில்லங்கமான ஆள், சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆயிரும், 25 வயசுலேயே கல்யாணம் ஆயிரும், லவ்வெல்லாம் கிடையாது, கல்யாணம் தான். அதுக்கப்புறம் துலாத்தில், துலாத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கு பசங்க, மக்கு பையன், ஆனால் எப்படியோ ரெடியாகி இந்த காக்கா பிடிச்சி முன்னுக்கு வருவான்னு சொல்லுவாள்ல, இது டபுள் காக்கா, டபுள் காக்கா பிடிச்சி முன்னுக்கு வரக்கூடியவனுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறது செம கஷ்டம், பிரம்ம பிரயத்தனம் பாங்க, பிரம்ம பிரயத்தனம், ஜவ்விழுப்பு இழுக்கும் கல்யாணம், எப்படியோ தட்டு தடு மாதிரி ஒரு கல்யாணம் முடிக்கலாம், கல்யாணம் முடித்து ரெடி ஆயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலே சூரியன் புதன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், பிடிவாதக்காரராக இருப்பாங்க, தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பாங்க, லாங்குவேஜ் நிறைய கற்றுக்கலாம், ஹிந்தி, இங்கிலீஷு, கன்னடா, தமிழ், மலையாளம், இதை வச்சே புழப்பு ஓடும் அப்படிங்கிற ஒரு ஆள். வெளிநாட்டில், வெளியூரில் வேலை பார்க்கலாம், ஓவர் பிடிவாதம், நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாவர வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அந்த மாதிரி ஆள். படிப்பே சோறு போடும், படிப்பே துணை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. மோசமான ஆளுங்கன்னு சொல்ல முடியாது, நிறைய படித்த கிறுக்கு, அவ்வளோதான், அதுக்கு பேர் நிறைய படித்தவங்க, கிறுக்குன்னெலாம் சொல்லக்கூடாது, எல்லாம் தப்பான வார்த்தை. அப்புறம் சிம்மத்தில், சிம்மத்திலே சூரியன் புதன், இவங்க வந்து ஆடிட்டராக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எம்காம் பிகாம் அக்கௌண்டன்சி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், நிறைய அக்கௌண்டன்சி சம்மந்தமாக நிறைய படிச்சிருப்பாங்க, படித்து எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட், சம பிரில்லியன்ட் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு நீங்கள் ஒரு கேள்வி ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதில் ரெண்டு கேள்வி, அதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதில் மூணு கேள்வி, கேள்வி கேட்டே மனுஷனை வந்து பைத்தியக்காரனாக்கக்கூடிய ஆள், ஆனால் புத்திசாலி புழைச்சிக்குவான். தனுசிலே, தனுசிலே எடுக்கும்போது போலீஸ்மேன், ஆடிட்டர், அரசு பணி, அரசு பணியிலேன்னா தனியாரில் பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, சின் சுமாராக படித்து படித்து நிறைய படிச்சிருவாங்க, தவறான தொடர்புகள் இருக்கும், தவறான தொடர்புகள் இருக்கும். இவங்கள ஒருத்தர் லவ் பண்ணு ஒரு பொண்ணு, சரி இந்த பொண்ணை கெட்டிடலான்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு இதே மாதிரி மூணு பேரை லவ் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு கல்தா கொடுத்துட்டு வேற ஒரு ஆளை பிக்கப் பண்ணிடும், அப்போ உள்ளதும் போச்சுட்டா நல்ல கண்ணா, அப்புறம் டபால் டிமால் உட்காந்துட்டு ஒரு 35 வயசில் ஏதாவது தட்டு தடு மாதிரி யார் கையில் காலில் உளுந்து ஏதோ ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் அடி வாங்கி சாக வேண்டிதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. மேஷராசி, இவங்க கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, குழந்தைகள் லேட்டானாலும் ஆகும், சூப்பரான வேலை, எப்பவும் தலைமை பதவி பக்காவாக ரெடி ஆயிடுவாங்க, நைஸாக புழைச்சிக்குவாங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. இது சூரியன் புதன் சேர்க்கை ஒரு 12 ராசிக்கும் உள்ள அமைப்பை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இல்லை ஏதாவது சந்தேகம் கேட்டிங்கன்னா விளக்க முடியுமான்னு தெரியல, கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.